குட் ஆஃப்டர்நூன். வந்து சும்மா கேள்வி பதில் மாதிரி, இது எத்தனை சாப்டர்ஸ்? இது இதே மாதிரி இப்ப இந்த சாப்டர்ஸ், அதனால எத்தனை சாக்லேட் வேணும்னு நான் கேட்கல. அதுக்கு பதிலாக சாக்லேட்டுன்னு நினைச்சுக்கோ. இது ஒரு சாக்லேட்டு, இது ரெண்டு சாக்லேட். எந்த சாக்லேட் வேணும்னு சொல்லுவீங்க? வேணும். இந்த மன்னன் படம் பார்த்தீங்களா, ரஜினிகாந்த் மன்னன் படம், அதில் ஒன்று பெருசா ரெண்டு பெருசான்னு கேட்கும்போது குழந்தைகிட்ட சாக்லேட் கொடுத்தேரு. ஆனால் அப்ப என்ன வருது அதுல அப்படின்னா, சிறியது பெரியது இல்ல குறைய நிறைய, குறைவு நிறைய, புரியுதுங்களா? குறைய நிறைய அப்படின்ற கான்செப்ட், வேற ஒண்ணும் கிடையாது. அதுதான் அப்ப என்ன அப்படின்னா ஒப்பிடுதல். நடிசலா ஒப்பிடுதல், கம்பேர் பண்றோம். கம்பேர் பண்ணி பார்த்துதானே இப்ப சொன்னீங்க. சரி, ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த ரோல எத்தனை பேர் உட்கார்ந்துருக்குறாங்க? ஏழா இங்க ஒன்பது, ஏழு ஒன்பது. இதுல எது கண்டு பெருசு? ஒன்பது பெரியது. அதுல பெரியது என்ன சொன்ன? பல்லு கெட்டு போகுது, அது இதெல்லாம் நமக்கு ஞாபகம் இல்ல. நமக்கு ஸ்வீட் சாப்பிடணும். அப்ப தீனி நிறைய வேணும். அப்ப முதல வாய் எப்படி பொடப்போம்? அப்ப இதுதான் முதல வாய், கண்ணு மாதிரி நேரம் வச்சுக்கோ. அப்ப இந்த முதல வாய் இப்படி திறக்கிறது எதை நோக்கி இருக்கும்? பெருசை நோக்கி இருக்கும். ஏன்னா வாய் பிளக்கிறது எதுக்கு? வாய் பிளக்கிறது தீனி உள்ள போறது. அப்ப பெருசா நிறைய, புரியுதா? புரியுது. அப்ப இனிமே இது வந்து குறி மறக்குமா? பெரிய எண்ணெய் நோக்கி எது இருக்கணும்? இந்த அகண்ட வாய் இருக்கு, புரியுதுங்களா? இந்த அகண்டு இருக்குது இல்ல, புரியுதா? புரியலையா? எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு இல்ல, அதுதான். வேற ஒண்ணும் கிடையாது. அதனால இதை ஞாபகம் வச்சுக்கோ, முதலை வாய். அந்த முதல வாயிலையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, அந்த தீனி எது நிறைய இருக்கோ அதுக்கு வாயை குழந்துட்டு அப்படி எடுக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டு அது கரெக்டா இருக்கு, ரைட்டா? சரி, இந்த பக்கம் ஃபுல்லா எத்தனை பேர் இருக்கீங்க? எட்டு பேர். எட்டு பேரா? அந்த பக்கம் அஞ்சு பேர். எட்டு அஞ்சு. இப்ப இதுக்கு எப்படி போடணும்னு சொல்லுங்க. முதல்ல வாய் எங்க வரணும்? எட்டை நோக்கி வரணும். எட்டு ஐந்தை விட பெரியது. எட்டு ஐந்தை விட பெரியது. அப்ப இந்த ஓரிலக்கை எண் வரும்பொழுது நமக்கு பிரச்சனையே இல்லை. இதுல ஒரு இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, இயல் எண்கள்ல மிக சிறிய ஓரிலக்க எண் இது. இயல் எண்கள்ல மிக இயல் எண்கள் எதுல தொடங்கும்? ஒண்ணுல இருந்து தொடங்கும். ஒன்னு ரெண்டு மூணு ஓரிலக்க எண், ஒன்பது வரைக்கும். இதுல மிகச்சிறிய ஓரிலக்க எண் எது? ஒன்று. ஒன்று. மிகப்பெரிய ஓரிலக்க எண் எது? ஒன்பது. இப்ப முழு எண்கள்ல எழுதுற, முழு எண்கள்ல எழுதுற, அப்ப இதுல மிகச்சிறிய எண் எது? பூஜ்ஜியம். பூஜ்ஜியம், புரியுதுங்களா? அடுத்தது என்னது? மிக பெரிய. அதனால அந்த எந்த எண்ணை பத்தி பேசுறோன்றத நம்ம கரெக்டா பார்க்கணும், ரைட்டுங்களா? புரியுதா? சரி, இப்ப இது ஓரிலக்க எண்ணுல ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நான் சொல்ற நம்பரை நல்லா கவனி, கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் பதில் சொல்லு. இருபத்தி மூணு, இருபத்தி அஞ்சு. முதல வாய் எதை நோக்கி பார்ப்போம்? ஒருத்தர் சொல்லுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை எப்படி சொல்லுவீங்க? வெரி குட். இருபத்தி மூன்றை விட இருபத்தி ஐந்து பெரியது, புரியுதா? புரியலையா? இல்லாட்டி என்ன சொல்லலாம்? இருபத்தி மூன்றை விட இருபத்தி ஐந்து பெரியது, இல்லாட்டி என்ன சொல்லலாம்? சொல்லுங்க.
சிறியது, 23 ஆனது 25 விட சிறியது, 25 ஆனது 23 விட பெரியது. எப்படி சொல்ற வார்த்தை தெரியுதா? இதை எப்படி ரெண்டு விதமா எழுதலாம்? 23 ஆனது 25 விட செஞ்சுட்டு வரீங்களா? நாளைக்கு ரைட்டா புரிஞ்சுதாடி கண்ணுங்களா? வெரி குட் ராகண்ணா, தேங்க்யூ சோ மச்.